हलो फ्रेंड्स एप्डी இருக்கீங்க வெல்கம் டு வனஜாஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கோபி மஞ்சூரியன் தான் பண்ண போறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க காலிஃப்ளவர் மைதா மாவு சோள மாவு மிளகாய் தூள் டொமேட்டோ சாஸ் மிளகு தூள் எண்ணெய் சோயா சாஸ் கொடமிளகாய் வெங்காயம் உப்பு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலிஃப்ளவர் வந்து நல்லா கழுவிட்டு சுடுதண்ணில உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஏன்னா காலிஃப்ளவர்ல சின்ன சின்ன பூச்சி இருக்கும் புழுவெல்லாம் இருக்கும் அதனாலதான் சுடுதண்ணில போட்டு எடுக்கணும் நல்லா போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க இப்போ ஒரு கிண்ணத்துல நான் ஒரு அரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் கால் கப் சோள மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த காலிஃப்ளவர் தந்தாப்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் இப்ப மாவு வந்து நல்லா கரைச்சாச்சு இதோட காலிஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்ப வந்து காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துடலாம் காலிஃப்ளவர் நல்லா வறுபட்டுருச்சு எப்படி பாருங்க இப்ப நல்லா கோல்டன் கலர்ல வறுபட்டுருச்சு இப்ப இதை எடுத்து தனியா வச்சிடலாம் இப்ப கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சிச்சு இதுல வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப பச்சை மிளகாய் போடலாம் இதோட கொடமிளகாய போட்டு வதக்கலாம் கொடமிளகாய் முக்காப்பாதான் வெந்துருச்சு இதுல மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு ஏற்கனவே காலிஃப்ளவர்லயும் உப்பு போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க இதோட சோயா சாஸ் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் அது சேர்த்துடலாம் இதோட டொமேட்டோ கெச்சப் ரெண்டு ஸ்பூன் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும் சும்மா ஒரு காட்டம்ல தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா மிளகாய் தூள்லாம் போட்டிருக்காங்க அந்த வாசனை பச்சை வாசனை போகட்டும் ஒரு மூணு ஸ்பூன் சோள மாவு தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் பாருங்க சோள மாவு கரைச்சி தண்ணி ஊத்தினோட எவ்வளவு கெட்டி ஆயிடுச்சுன்னு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வறுத்து வச்சிருக்க காலிஃபிளவர் எல்லாம் போட்டுடலாம் பாருங்க காலிஃபிளவர் போட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுருங்க எல்லா போட்டார மாதிரி மேல சும்மா ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் அவ்வளவுதான் நம்ம கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு ஈஸியா இருந்தது பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ